السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. على بچ அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய வல்லவன் ரஹ்மானின் போற்றுக்கு வந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு பெற்றோர்களே, தொடர்ந்தும் தரமான பிள்ளைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்துட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் அழகான முறையில் கற்றுக் கொடுத்தால், சின்ன வயசில் உள்ளவங்க அவங்கள நல்ல முறையில் நாங்கள் கற்றுக் கொடுத்தால் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், என்ன மாதிரி அவங்கள பழக்கணும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் முக்கியமான ஒரு விஷயத்தை தாயும் தந்தையும் புரிஞ்சு கொள்ளணும். அதாவது பிள்ளைய நல்ல அறிவாளியாக மாற்றணும், பிள்ளை நல்லா படிக்கணும், உள்ள பெரிய ஒரு தரத்துக்கு உயர்ந்த நிலைமைக்கு வரணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு பிள்ளைகளை வந்து நர்சரியில் சேர்க்கறதும், பாடசாலையில் சேர்க்கறதும், வகுப்புகளுக்கு அனுப்புறதும் இதுதான் அதுக்கான ஒரு வழியா என்று பார்த்தால், அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால், அன்பு பெற்றோர்களே, தாய் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு தாய்கிட்ட போய் நீங்கள் உங்களோட பிள்ளைய வளர்க்குறீங்க, தாய் என்ற அடிப்படையில் தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்து உங்களோட எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்டால், எந்த தாயுமே இல்லை நான் பொறுப்பை செய்யலைன்னு சொல்ல மாட்டாங்க, நான் எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக திரும்ப அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டால், உங்களோட பிள்ளைக்காக வேண்டி நீங்கள் என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க அப்படியே ஒரு பட்டியல் போடுவாங்க. காலையில் நான் தான் வீட்டில் முதலாவது எழுந்துறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி உணவுகளை தயார் பண்ணேன், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், வாரம் நர்சரிக்கு, பாடசாலைக்கு, மதரசாக்கு, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறோம், வாரம் வகுப்புகளுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், வாரம் பிள்ளைகளை அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு பிள்ளைகள் திரும்ப பாடசாலை விட்டு நர்சரி விட்டு வீட்டுக்கு வார நேரம் உணவு தயார் பண்ணி வைக்கிறோம், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்காக செய்கிறோம், அவங்களோட உடுப்பு கழுவி கொடுக்குறோம், இப்படி பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் வேலைகளையும் அவங்க பட்டியல் போடுவாங்க. அதே போல் ஒரு தந்தை, ஒரு பாப்பா, அவர்கிட்ட நாங்கள் உங்களோட பிள்ளை தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் என்ன பொறுப்பு செஞ்சுருக்கிறீங்க, உங்களுடைய பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுறீங்களான்னு கேட்டால், நான் இல்லை, என்ற பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவேன். என்ன உங்களுடைய பொறுப்பு என்று கேட்டால், என் பிள்ளை சாப்பிட்றதுல இருந்து, உடுக்கிறதுல இருந்து, படிக்கிறதுல இருந்து மொத்த செலவு நான் செய்வேன். இதுதான் தந்தைமார்கள் அவ்வளவுமே நான் தான் செய்கிறேன். நான் ஒரு பொறுப்புள்ள தந்தை, இதுதான் தாய் தந்தை நாங்கள் பொறுப்பானவங்க என்பதற்கு கொடுக்கக்கூடிய பதில். அன்பு பெற்றோர்களே, நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும், கடமைகள் என்று இருக்குது, பொறுப்பு உணர்வு என்பது கடமைக்கு அப்பால் பட்ட ஒரு உணர்வு. தாய்மார்கள் சொல்லலாம், நாங்கள் தான் பிள்ளைகளுக்கு உணவு செய்கிறோம், நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறோம், நாங்கள் தான் கூட்டிகிட்டு வரோம், நாங்கள் தான் உடுப்பு கழுவி கொடுக்குறோம், நாங்கள் தான் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிறோம். தாய் என்ற அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு, ஒரு வீட்டு தலைவிக்கு அந்த வீட்டில் சமைக்கிறது, உணவு தயார் பண்ணுறது, வீட்டு வேலைகளை செய்கிறது, உடைகளை கழுவுறது, இது அவங்களோட கடமை. ஸோ இந்த கடமைகளை செஞ்சுட்டு நான் வந்து என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பொறுப்புணர்வுள்ள ஒரு தாய் என்று சொல்லிக்கொள்வது என்ன சரியாக இருக்காது. அதே போல் தந்தைமார்கள், தந்தை என்று சொன்னால், உங்களோட பிள்ளைன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் தான் செலவழிக்க, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைண்டா நீங்கள் பிள்ளைக்கு உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, கல்வியை கொடுக்கறது எல்லாம் நீங்கள் தான் செய்கிறேன், நான் தான் எல்லாமே என் பிள்ளைக்கு செய்கிறேன்னு நிறைய தந்தைமார்கள் சொல்லுவாங்க. உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் தான் செய்யணும், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இது கடமை. இந்த கடமையை தாண்டி பொறுப்புணர்வுள்ள பெற்றோர்களாக நாங்கள் மாறணும். அப்படி மாறினால் உலகத்தில் உள்ள சாதாரணமான பிள்ளைகளை விட பொறுப்புணர்வு உள்ள பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் சிறந்த திறமைசாலிகளாகவும் நல்ல தரமான பிள்ளைகளாகவும் மாறுறாங்க. அது என்ன, இந்த கடமைகளை எல்லாம் தாண்டின பொறுப்புணர்வு என்று சொன்னால்,
அன்பு பெற்றோர்களை நல்லா புரியணும். இன்றைக்கு ஒரு பாப்பாட மென்டாலிட்டி, தந்தையுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நான் காலையில் எழும்பணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என்னோட எல்லா வேலைகளையும் செய்யணும், செலவுக்கு அத்தனையும் என் வீட்டுக்கு நான் கொடுக்கணும், சம்பாதிக்கணும், அத்தனை செலவுகளையும் நான் செய்யணும் என்று தான் ஒவ்வொரு தந்தைமாரும் நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து செலவை தவிர மற்ற எதையுமே பார்க்கறது இல்லை. பெரும்பாலான 90% தந்தைமார்கள் செலவு என்ன தேவையோ அந்த செலவை தான் கொடுப்பாங்க, அந்த பணத்தை தான் கொடுப்பாங்க. அப்ப ஏன்னு சொன்னால், இந்த தந்தைமார்களுக்கு வந்து இன்றைக்குள்ள தந்தைமார்களுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், பாதையோரங்கள்லாம் அங்காங்கே நீங்க காணக்கூடிய ஏடிஎம் மெஷின்களை சொல்லலாம், விளங்கிச்சா? ஏடிஎம் மெஷின் மாதிரி தான் இன்னைக்கு தந்தைமார்கள் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், வீட்டில் குடும்ப தலைவி தாய் டெய்லி இன்றைக்கு என்ன செலவுக்கு என்ன தேவை, பிள்ளைக்கு ஃபீஸுக்கு என்ன தேவை, இதெல்லாம் அவங்க அன்றாடம் என்ன செய்வாங்க, இன்றைக்கு இவ்வளோ தேவை, இன்றைக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் கொடுப்பாங்க. ரெண்டுக்காவது, அதாவது எப்படி ஏடிஎம் கார்டில், அதாவது மெஷினில் நாங்கள் ஏடிஎம் கார்டை போட்டுருமோ, இப்படி போட்டால் இவ்வளோ தேவைன்னு சொன்னால் அப்படி வருமோ, அது மாதிரி இன்றைக்கு தந்தைமார்கள் இருக்கிறாங்க. எப்பயாவது ஒரு நாள் அந்த ஏடிஎம் கார்டில் இவ்வளவு தேவைன்னு டைப் பண்ண நேரம், எதற்காக வேண்டி தேவைன்னு ஒரு கேள்வி வந்தார், அதாவது தாய் வந்து கேட்குற நேரம் இவ்வளோ தாங்கன்ட்டு என்னத்துக்கு என்று கேட்டால், அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும் குடும்பத்தில். நான் வந்து எதுக்கு கேட்குறேன், நான் சும்மாவாக செலவழிக்கிறேன், வீட்டுக்கு தானே, உங்களோட பிள்ளைய படிக்க வைக்கத்தானே அப்படின்ட்டு பிரச்சனையாகும். அவங்க என்னத்துக்கு இவ்வளோ என்று கேட்டார். அப்போ தந்தைமார்கள் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு எதுக்கு வீண் பிரச்சனை, எங்களோட வேலை சம்பாதிக்கிறது, கேட்குறத கொடுத்தா எங்களோட வேலை முடிச்சு, எங்களோட பிரச்சனை முடிஞ்சு, மற்றதை அவங்க பார்த்துக்கொள்வாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கப்படும். அப்போ இதையும் தாண்டி ஒரு பொறுப்புணர்வுள்ள பெற்றோர்களாக மாறணுமாக இருந்தால், முதலாவதாக நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களோட புள்ள என்ன பண்ணுறாங்க என்பதை நீங்க அவதானிக்கக்கூடியவங்களா இருக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க, நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், கோடி கணக்கில் சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறேன் என்று, ஆனா புள்ள என்ன பண்றாங்க என்பதை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. இப்படிப்பட்டவங்களா இருந்தால் உண்மையாக நாங்க பொறுப்புணர்வுள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. தாய்மார்களும் நாங்கள் எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறோம் என்று சொல்லுவதை விட, பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருந்தால் தாய் தந்தை ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன செய்யலாம், ஒரு தரமான பிள்ளையை உருவாக்கலாம். உம்மா மட்டும் நினைச்சாங்கடா நிச்சயமா என்ன செய்யலாது, ஒரு பெரிய சிறந்த தரமான ஒரு பிள்ளையை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிறாங்க தான் உருவாக்கினவர்கள். ஆனால் ரொம்பவே அரிதா, ஒரு பாப்பா மட்டும் நினைச்சாருடா உருவாக்குறது கஷ்டம், ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கண்டால் இன்ஷா அல்லாஹ் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து எங்களோட பிள்ளை ஃபியூச்சர் நாங்கள் தான் முடிவெடுக்கணும், நாங்கள் தான் ஒன்றாக சேர்ந்து இதுக்கு என்ன பண்ணணும், நாங்கள் பிள்ளையை வழிநடத்தணும் என்று முடிவெடுத்தாங்களாக இருந்தால் அந்த பிள்ளையை தரமான ஒரு பிள்ளையாக மாற்றலாம். அந்த அடிப்படையில் முதல் விஷயம், எங்களோட பிள்ளைக்காக வேண்டி நாங்கள் நேரம் செலவழிக்கணும். ஏன்னு சொன்னால், நிறைய பெற்றோர்கள் பிள்ளையை பற்றி நீங்கள் தாயும் தந்தையும் இப்போ கடைசியாக உட்கார்ந்து பிள்ளையுடைய ஃபியூச்சரை பற்றி, பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் பொறுப்புணர்வுள்ள தாய் தந்தையிட்ட இருந்தான், சரி ரெண்டு பேரும் உட்கார்ந்து எங்களோட பிள்ளையுடைய ஃபியூச்சரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் என்று ஒரு 10 நிமிஷம் கடைசியாக வாழ்க்கையில் நீங்கள் எப்போ இதுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கியிருப்பீங்க? நிறைய பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எப்போ பிள்ளை கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு என்ன பேர் வைப்போம்னு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து யோசித்தோம், அதுதான் கடைசியாக பிள்ளையை பற்றி யோசித்தது. புள்ள கிடைச்ச பின்னாடி அது பாட்டில் அந்தந்த வேலைகள் அப்படி காலம் ஓடிடும், விளங்கிச்சா? அதுக்கு பின்னாடி பிள்ளைக்கு 6 வயசு வரணும், எந்த ஸ்கூலில் போடுவோம் அல்லது 4 வயசில் எந்த நர்சரியில் போடுவோம்னு கொஞ்சம் பேசியிருப்பேன். இதை தவிர எங்களோட பிள்ளை நாங்கள் எப்படி செய்யணும், எப்படி வழிநடத்தணும், எந்த மாதிரி உருவாக்கணும், இதற்குரிய விஷயங்களை எப்படி நாங்கள் ஒழுங்கமைக்கணும், எப்படி நாங்கள் இதை பிளான் பண்ணணும் என்று தாயும் தந்தையும் உட்கார்ந்து அதற்காக வேண்டி ஒரு திட்டம் போடக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் மாறணும். இதுதான் பொறுப்புணர்வுள்ள பெற்றோர்கள் என்று வர்ற நேரம் முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. அடுத்ததாக நாங்கள் வந்து என்ன செய்யணும், அழகான முறையில் அந்த திட்டமிடலை வகுக்கணும். முதலாவது பிள்ளைய கண்காணிக்கக்கூடியவர்களாக, பிள்ளையோடு என்ன அவங்களோட
தேவைகளை பார்த்து செய்யக்கூடியவங்களாக நாங்கள் என்ன செய்யணும், மாறணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் பொறுப்பான ஒரு தாய், அதாவது கடமைகளை செய்யக்கூடிய தாய், கடமைகளை செய்யக்கூடிய தந்தை என்பதையும் தாண்டி பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வரணும் என்ற என்ன விஷயமாக இருந்தாலும் உம்மா பாப்பா பார்த்து அழகாக செய்வாங்க. அவங்க எனக்காக வேண்டிய ஒன்று சொல்றாங்களாக இருந்தால் அதில் அதில் என்ன இருக்கும், நிச்சயமாக ஒரு நலவு இருக்கும் அப்படின்னு நான் உணரும். என்னோட பாப்பா என்னோட உம்மா இவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, என்னைய வந்து வழி தவற விட மாட்டாங்க. அவங்க எது சொன்னாலும் சரியாகத்தான் சொல்லுவாங்க. அவங்க என்னைய பற்றி சிந்திக்கிறாங்க, அவங்க என்னைய பற்றி அக்கறை வச்சிருக்கிறாங்கன்ற நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு வரணும். அந்த அடிப்படையில் முதலாவதாக பிள்ளைகளுக்காக வேண்டி பிள்ளைய பற்றி ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்பதை பெற்றோர்கள் அவதானிக்கணும். அதே போல் அவங்க என்ன பிள்ளைகள்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. அப்போ பிள்ளைகளுடைய விஷயங்கள், அவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி அழகான முறையில் பிள்ளைகளை அவதானிக்கக்கூடியவர்களாகவும், அதாவது ஒரு கிழமை பொறுக்கவோ அல்லது ஏதோ வசதியான நேரங்களை பொறுத்து பிள்ளை சம்பந்தமாக சிந்திக்கக்கூடிய, பிள்ளையுடைய அடுத்த கட்டத்தை என்ன செய்வோம், பிள்ளையுடைய வளர்ச்சியை எப்படி இன்னும் மேம்படுத்துவோம், பிள்ளைக்கு இப்போ என்ன சொல்லிக் கொடுப்போம், இது சம்பந்தமாக உட்கார்ந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது எக்ஸாமில் பிள்ளைட மார்க்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு பிள்ளைக்கு ஏசக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர, பிள்ளைய இப்போ அடுத்த ஸ்டெப் நல்ல பிள்ளைகளாக மாற்றுவதாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணணும் என்று உட்கார்ந்து தாயும் தந்தையும் சிந்திச்சு முடிவெடுத்து அழகான முறையில் வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள் ரொம்பவே பொறுப்பு. அதனால் தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. தாய்கிட்ட மட்டும் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு செலவுக்கு மட்டும் அந்த பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை ஒரு தந்தையுடைய பொறுப்பு. முழுமையாக தாயும் தந்தை ரெண்டு பேரும் இணையணும், ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான், இதுதான் முக்கியமாக பொறுப்புணர்வு என்பது. தாயும் தந்தையும் முதலாவது ஒற்றுமையாக இந்த விஷயத்தில் சேர்ந்து ரெண்டு பேரும் நல்ல முறையில் முடிவெடுக்கணும், பிள்ளைய பற்றி சிந்திக்கணும், பிள்ளைக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி திட்டமிடல் செய்யணும். அந்த திட்டமிடலை கொஞ்சத்துக்கு ஒருக்க கிழமை கொடுக்கவோ மாதத்துக்கு ஒருக்கவோ நாங்கள் போட்ட திட்டம் சரியாக போகுதா, அந்த திட்டத்தில் ஏதாவது தவறுகள் வந்து இப்போ அதை எப்படி சரி செய்யறது, இந்த மாதிரி அழகான ஒரு வடிவமைப்பில் திட்டம் தீட்டப்பட்ட அழகான ஒரு பிளான் பண்ணப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நடைமுறையில் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையினை செய்யலாம் அமைக்கலாம். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தாயும் குறிப்பாக தந்தைமார்களும் முழுமையாக பொறுப்புணர்வை உணர்ந்து என்னுடைய பிள்ளை ஃப்யூச்சரில் நான் தான் இந்த பிள்ளைய நல்ல முறையில் முன்னேறுவதற்கு இப்போ நான் செய்யக்கூடிய இந்த திட்டமிடல் என்னுடைய இந்த பொறுப்புணர்வு தான் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் இன்ஷா அல்லாஹ் தரமான பிள்ளைகளை உருவாக்கலாம். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தகத இலா ரப்பிஹி சபீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்மார்கள் மற்றும் ஆசிரியைகளுக்கான விசேட குழந்தை வளர்ப்பு சைல்ட் டிவலப்மெண்ட் 4 நாள் பாடநெறி எதிர்வரும் ஆகஸ்ட் 17 முதல் 20 வரை. தாய்மார்கள் மற்றும் ஆசிரியைகள் குழந்தை வளர்ப்பு நுட்பங்களுடன் மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை உங்களுடைய பிள்ளைகள் அடைய வேண்டுமாயின் குழந்தை வளர்ப்பு கலையை கற்றுக்கொள்வதற்கான விசேட 4 நாள் பாடநெறி முழு கட்டணம் 3000 ரூபாய் மட்டுமே. இந்த அரிய சந்தர்ப்பம் 25 பேருக்கு மட்டுமே வழங்கப்படும். உங்களுடைய பதிவுகளுக்கு உங்களுடைய விவரங்களை வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0767292153.